ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ்லேருந்து லேட்டஸ்ட் ஆனது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதுன இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்சு. ஸோ வேறு லெவலில் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரோஹித் சர்மா வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறார் அண்ட் என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக பார்ப்போம். அதை ஃபஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும், ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மா பெரிய அளவில் சேஞ்ச் அப்படிங்கிறது பண்ணல. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிராஜை வந்து வெளியே எடுத்துட்டாரு. ஸோ அது வந்து நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். ஸோ டோட்டலாக ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் நீட்டாக நாங்கள் வந்துட்டு, இது வந்து ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். எங்களோட பேட்ஸ்மென்ஸ் எல்லாத்திலையுமே இன்புட் கொடுத்துருக்குறோம். அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்தியாவுக்கு பேட்டிங்கும் கிடச்சிது. ஸோ டோட்டலாக டே ஒன்னோட முடிவில் 336 ரன்கள் ஃபார் 6 விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நிலைமையிலே வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு இன்னுமே வந்து நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ ஜிஷோவை தவிர அவுட் ஆன வேறு யாருமே 35 அப்படிங்கிற லேண்ட்மார்க்கை கிராஸே பண்ணாத பிளேயர்ஸ். ஸோ அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த இடத்துல. ஏன்னா வந்துட்டு இது வந்து ஒரு 500 அப்படிங்கிற அந்த ஒரு அடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஏன்னா வைசாகை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும். அதுவும் பேட்ஸ்மேனை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக பவுலர்ஸுக்கு அட்வான்டேஜ்னு சொல்லிடவே முடியாது. ஸோ ரோஹித் சர்மாவும் அதை கிளியராக மென்ஷன் பண்ணார். ஸோ டோட்டலாக பேட்டிங் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக எஸ்ஏ ஜெய்ஷ்வாலோட அந்த ஒரு பேட்டிங் ரொம்பவே வந்து பாராட்டிக்குரியது. ஸோ அவரும் வந்துட்டு எஸ்ஏ ஜெய்ஷ்வால் என்ன சொன்னாருன்னா, ஸோ இப்போ என்னோட இன்புட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரோஹித் சர்மா கொடுத்தது தான். ரோஹித் சர்மாவும் டிராவிடும் வேறு லெவலில் என்னை வந்துட்டு கொஞ்சம் நேரம் கூட வேறு ஒரு டீவியேஷன் இல்லாமல் என்னை மேட்ச் கூடயே வச்சுட்டு என்னென்ன பண்ணணும்னு நிறைய அட்வைஸ் எனக்கு கொடுத்தாங்க. அதனால தான் இந்த லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. இன்னுமே என்னுடைய ரோல் முடியல, கண்டிப்பாக இதை வந்து நான் டபுள் செஞ்சுரியாக கன்வெர்ட் பண்ணுவேன். எஸ்ஏ ஜெய்ஷ்வால் ரொம்ப அருமையாக வந்து பேசிட்டு போனார். ஸோ ரோஹித் சர்மா இப்போ பேட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு பிளானில் தான் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கிறார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ டே டூலையும் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஈகராக தான் காத்துட்ருக்கோம். ஸோ டே டூவை பொறுத்த வரைக்கும் எஸ்ஏ ஜெய்ஷ்வாலோட ஸோ அந்த ஒரு டபுள் செஞ்சுரி அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே கீழே இருக்கிற பவுலர்ஸ் வரைக்கும் ரன்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய இங்கிலாந்து டீம் பேஸ்பால் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்தாங்கன்னா இந்த கிரவுண்டில் நம்மளால் ஒன்றுமே ஆன முடியாது. காரணம் வைசாகை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தடவை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் அடிக்கிறோமோ அதுதான் வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால. ஸோ டோட்டலாக வந்துட்டு பேட்டிங் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்லியாக பார்த்துருக்குறாங்க. ஸோ நாளைக்கு தான் ரோஹித் சர்மா பவுலிங்கை பற்றி பேசுவார், அதை அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போது ஒரு வேறு லெவல் அட்வான்டேஜ் ஃபார் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ். அதுவும் வந்து மலிங்கா இப்போ துஷாராவை வேறு லெவலில் வந்துட்டு மெருகேற்றிட்டு இருக்கிறாரு. துஷாராவை பொறுத்த வரைக்கும் எம்ஐ கேப்டவுனுக்காக தான் ஆடிட்டுருக்காரு. நேற்று மேட்சில் இன்னொரு மிகப்பெரிய சம்பவம் வேறு ஒன்று நடந்திருந்தது. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸுக்கு இன்ஸ்டன் இது விளையாடிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மலிங்காவோட அந்த ஸ்மைல் ஒரு மிகப்பெரிய லெவலில். ஸோ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பெனிஃபிட்னே சொல்லணும். ஏன்னா நேற்று இதே மாதிரி பேக் டு பேக் பாலில் வந்து விக்கெட் எடுத்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா துஷாரா அவருடைய 4th ஓவரில் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தார். ஸோ நேற்று இன்னுமே வந்து உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டவுனுக்காக துஷாரா வந்துட்டு பவர் பிளே தான் வந்துட்டு அதிகமாக வந்து ஓவர் போட்டார். 4th ஓவரில் பேக் டு பேக் விக்கெட்டு மொத்தமாக வந்துட்டு 4 ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணி துஷாரா 3 விக்கெட் எடுத்திருந்தார். அதில் 3 விக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா போல்டு. ஸோ இதில் எந்த ஒரு பவுலரையும் நீங்கள் வந்துட்டு சொல்லிடவே முடியாது. ஸோ டோட்டலாக காடி நேச்சர்மேன் டச்சல் அப்படின்னு சொல்லி நல்ல தரமான பேட்ஸ்மென்ஸை போல்டு எடுத்து அசத்தியிருந்தார் நம்மளுடைய துஷாரா. ஸோ அதுதான் இந்த இடத்துல ஹைலைட்டான பாயிண்ட்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ்னு நான் என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரெடி ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த நம்மளுடைய சவுத் ஆஃப்ரிக்கா லீகில் துஷாராவை மலிங்கா வந்துட்டு ஒரு டெட் பவுலராக யூஸ் பண்ணிருந்தார். இப்போ எப்படி 4th ஓவரில் அவர் வந்து நேற்று மேட்ச்சில் பேக் டு பேக் கிட் எடுத்தாரோ அதே மாதிரி தான் துஷாராவோட 3rd மேட்ச்சில் 18th ஓவரில் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் கிட் எடுத்திருப்பார். ஸோ 18th ஓவர் டு 4th ஓவர் அப்படின்னு ஃபஸ்ட் ஒரு டெட் பவுலராக உருவாக்கி வச்சிருந்த துஷாராவை பவர் பிளேலையும் இவர் எப்படி ஓவர் போடுறார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது, ஸோ கண்டிப்பாக எம்ஐக்கு வந்துட்டு இவர் தான் டெத் பவுலர். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவரோட அந்த ஒரு ஸ்லிங் ஆக்ஷனை வச்சு மலிங்கா வேறு லெவலில் பிளான் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ டெல்லா துஷாரா வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட எக்ஸ் ஃபேக்டராக இருக்கிறதுக்கு ஹெவியான காரணம் இருக்குது. உங்கள் ஒப்பீனியன் என்ன சொல்லுங்கள்? இந்த அப்டேட் சூரியகுமார் யாதவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. ஸோ டோட்டலாக சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அவர் ஃபிட் ஆகிறாரோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு நேஷனல் கிரிக்கெட் அகாடமிக்கு போகிற சொல்லியிருக்கிறாங்க. சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக ஆடணும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீம் இப்போ அவருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டை எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்டடாகவே இல்லை. ஏன்னா வந்துட்டு சூரியகுமார் யாதவோட இடத்துல நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பிளேயர் எடுத்தாலும் ஸ்கை உள்ளே வரும்போது கண்டிப்பாக அந்த பிளேயரை நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஈவன் அது எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும். ஸோ அதனால் சூரியகுமார் யாதவோட பிளேஸில் ஒரு ஸ்டார் பிளேயரை கண்டிப்பாக வந்துட்டு மும்பை சைன் பண்ண போகிறதில்ல அப்படின்னு
இப்போ நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஒரு டொமஸ்டிக் பிளேயர் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸை தான் வந்துட்டு அவங்க வாங்க போகிறாங்க. சப்போஸ் அதுவும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரீசன் கண்டிப்பாக அந்த அவைலபிலிட்டிங்கிற விஷயத்துக்குள்ளே வாங்கி ஆகணுங்கிற விஷயம் ரவுண்ட் அடித்தா கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். நேற்றோட வீடியோ நம்மளே சொல்லியிருந்தோம், சர்ஃப்ராஸ் கான் கூட அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அவருக்கு என்ன நெருக்கடி அப்படின்னா, நம்ம அப்படியே சூரியகுமார் யாதவுக்கு நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் அவர் சீக்கிரமாக இணைஞ்சிட்டாரு அப்படின்னா, ஸோ அதை ஒரு காரணமாக காட்டி, ஸோ நம்ம வந்துட்டு அவர் வந்து நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் இருக்கிறாரு, எங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இப்போ பிளேயர் வேண்டாம்னு சொல்லி அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை வந்துட்டு நம்ம தள்ளி வச்சிடலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரீஹாப் அப்படிங்கிறது சீக்கிரமாக ஆரம்பிச்சிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணி இப்போ உள்ளே கொண்டு வந்துருவாங்க, ஐபிஎல் ஆட வச்சிடலாம். ஸோ இதெல்லாமே எம்ஐ மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து தான் வந்துட்டுருக்குது இந்த ஒரு ப்ரெஷர். ஸோ என்னோட ஒப்பீனியன், அவர் ஐபிஎல்லே விளாட்னாலும் பரவாயில்ல, அடுத்தது T20 வேர்ல்டு கப் வருது. ஏன்னா T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் அவசியம். நம்பர் ஒன் T20 ரேங்கிங்கில் இருக்கிற பேட்ஸ்மேன். ஸோ அவர் ஐபிஎல்காக ரிஸ்க் பண்ணி T20 வேர்ல்டு கப்பில் ஏதாவது இன்ஜுரி ஆகுது அப்படிங்கிற சமயத்தில் கண்டிப்பாக அது இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பேக் ட்ராப்பாக போய் முடியும். ஸோ அதனால் வந்து சூரியகுமார் யாதவுக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடாது. ஸோ நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் அவருக்கு வந்துட்டு எப்போ வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகுதோ, ஸோ அப்போ தான் அவர் உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த அப்டேட் மஸ்ட் வின் ஆட்டத்தில் மாஸ்க் காட்டிய நம்மளுடைய டிஎல்விஸ். நேற்று எம்ஐ கேப்டன் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு இன்ஸ்டா விளாண்ட மேட்ச் தான் அவங்களுடைய மஸ்ட் வின் கேம். ஸோ அந்த மேட்ச் தோற்றுருந்தா அவங்க பிளே ஆஃப் சீரீஸ்லேருந்து வெளியே போயிருப்பாங்க. ஸோ டிஎல்விஸ் எப்பப்பா ஃபார்முக்கு வருவார் நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் களமிறங்கி நேற்று, ஸோ டோட்டலாக 6 சிக்ஸர்கள் 3 பவுண்டரியுடன் 32 பாலுக்கு 66 ரன் அடித்தார். ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 206. ஸோ அதுதான் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அப்போ அவருக்கு நம்பர் 4 அப்படிங்கிற அந்த ரோல் நல்லாவே செட் ஆகுது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டிஎல்விஸை பொறுத்த வரைக்கும் நேற்று மேட்ச்சில் அத்திரிட்டியன் ஆஃப் சென்ச்சுரி அடித்து ஃபார்முக்கு வந்துட்டார். ஸோ டிஎல்விஸோட இந்த ஒரு நாக் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு நம்முடைய மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு எழுச்சி கொடுக்குற ஒரு மிகப்பெரிய மூவாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்பர் 4 அப்படின்னு பார்க்கும்போது இஷான் கிஷான் தான் அந்த ரோலை டேக்அப் பண்ணி ஆகணும். ஸோ இஷான் கிஷான் இன்னுமே வந்துட்டு டீம் இந்தியாவுக்குள்ளே வரவே இல்லை, இன்டர்நேஷனல் மேட்சஸையும் மிஸ் பண்ணிட்டுருக்கிறாரு. அவரை வந்துட்டு டொமஸ்டிக் மேட்சஸ் ஆடிட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டிஎல்விஸ் அந்த ஒரு ரோலை வந்துட்டு கீனாக டேக்அப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிட்ருக்குது. ஸோ டிஎல்விஸை இந்த ஒரு எம்ஐ கேப்டவுன் டீம் வேறு லெவலில் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. காரணம் மேட்ச் ஒன்ல இருந்த ஒரு ஃபார்ம்லேயே இல்லை, பட் ஆனால் வந்துட்டு ரோல்ஸ் அப்படிங்கிறத வந்து சுவிச் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. ஓப்பனிங்கில் ஆரம்பிச்சு ஸோ டோட்டலாக 1 டவுன் 2 டவுன்னு அந்த நம்பர் 4 ஈவன் நம்பர் 6 கூட அவர் யூஸ் பண்ணி பார்த்தாங்க. இப்போ நம்பர் 4 ஃபயர் ஆகிருக்கிறாரு. ஸோ டிஎல்விஸ் அப்கமிங் மேட்ச்லேயும் மாஸ்க் காட்டுவாரா, எம்ஐ கேப்டவுன் மாதிரியே டிஎல்விஸை மிடில் ஆர்டரில் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.